மிதுன ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியானது நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்கனவே கண்டச்சனி நடந்துட்டுருக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இவ்வளவு நாளாக அவங்கள வந்து ப்ரிவெண்ட் பண்ணின்னு இருந்தது வந்து குரு பகவான் தான் அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அந்த குரு பயிற்சியின் மூலமாக வந்து அவர் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ரணருணரோக ஸ்தானத்திற்கு அதாவது ஆறாம் இடத்திற்கு மாறுகிறார் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதை அப்படின்னா நீங்களாகவே மருந்து எடுத்துக்காதீங்க நீங்களாகவே மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க ஒரு சின்ன உடல் நலம் சார்ந்த பிரச்சினையினாலும் உடனடியாக மருத்துவரிடம் சென்று அது உங்களுக்கு பிடிச்ச எந்த மருத்துவமாவும் இருக்கலாம் சித்தாவாக இருக்கலாம் ஆயுர்வேதமாக இருக்கலாம் யுனானியாக இருக்கலாம் அலோபதியாக இருக்கலாம் எந்த ஒரு மருத்துவமாவும் இருக்கலாம் உங்களுக்கு எந்த மருத்துவம் பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு மருந்தையும் நீங்கள் வந்து சாப்பிடுங்க ராங் ஹோப் கொடுக்காதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து கொடுங்க அதாவது நடக்காத காரியத்தை பேசவே கூடாது நினைக்கவே கூடாது அதே மாதிரி அதிக முயற்சிகள் செய்கிறோம் அதிகமாக நீங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு சிறு சிறு தடங்கல்கள் எல்லா விஷயத்திலையுமே ஏற்படலாம் இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு மேரேஜ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல பார்க்கக்கூடிய பெண் வந்து உங்களுக்கு வந்து தடைபட்டு போகலாம் அப்போ அதுக்காக அது வந்து நம்ம வந்து ரொம்ப மனம் சோர்ந்து இருந்துடக்கூடாது அடுத்து பெண் வந்து நம்ம வந்து தேடணும் இப்போ அதை மாதிரி ஒரு பெண் ஏற்பாடாகி நிச்சயம் வரைக்கும் வந்துட்டு அது வந்து ஸ்டாப் ஆகலாம் இது மாதிரி கடைசி நேரத்தினுடைய ஏமாறுதல்கள் நிறைய நமக்கு வந்து நடக்கும் ஏமாற்றங்கள் நிறைய கிடைக்கும் அதையெல்லாம் தைச அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க மாசி மாதம் வரக்கூடிய மாசி மாதம் குரு பகவான் அதிகாரம் பெற்று உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு வருகிறார் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் அந்த ஆறு மாத காலகட்டம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதிசாரமாக கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு அறுபது நாட்கள் அவர் வந்து தனுசுராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் அந்த அதிசாரத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது இப்போ ஒரு ஆறு மாதம் நம்ம அந்த இந்த பதிமூணு மாதங்களில் ஆறு மாதங்கள் கஷ்டப்பட்டால் கூட அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அதே மாதிரி மாசி மாதம் நிகழக்கூடிய கேது பயிற்சி உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வருடத்திற்கு பிறகு ஒரு யோகம் தரும் வகையில் உங்களுக்கு அமைந்திருக்கிறது ஏன்னா ராகுவினுடைய சொந்த நட்சத்திரமான திருவாதரை உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கிறதுனால ராகு கேது பயிற்சி ரொம்ப 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 ஒரு யோகம் தரும் வகையில் உங்களுக்கு அமைந்திருக்கிறது ஒரு ஆறு மாதங்கள் நீங்கள் கொஞ்சம் கடி கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தயவு செய்து வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுங்கள் எந்த ஒரு முன்கோபம் அல்லது எந்த ஒரு கோபம் வந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் நீங்கள் முடிவெடுப்பது அவசியம் பணம் சார்ந்த விஷயங்களில் பணம் சார்ந்த விஷயங்கள்னால் நீங்க யாருக்கையாவது பணம் வாங்கியிருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி அதை வந்து அந்த கணக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் அது மாதிரி அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்குகளை சரியான முறையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இல்லைனா நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் தொழில் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு மாற்றம் என்பது உண்டு நல்ல மாற்றம் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வேலையை விட்டுட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க உப தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல லாபம் கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாக அற்புதமாக கிடைக்கும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் முக்கியமாக பணம் சார்ந்த தடைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசியை சமர்ப்பித்து வணங்கி வரவும் முடிந்தால் காலையில் ஒரு பத்து துளசி எலை வந்து வெறுவயத்தில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பரிகாரம் உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்க நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்